எல்லாரும் எங்களோட சேர்ந்து பிரஸ் பீப்புளும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் மலைக்கே நம்ம சென்னை வந்து கடல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரமாக உள்ளே போய் எல்லா இடம் நடந்து பார்த்துட்டு வரேன். இடுப்பளவு தண்ணி. ஸோ எல்லாருமே மக்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. எல்லோரும் மெயினாக அவங்க சொல்கிறது வந்து 40-50 வருஷமாக இருக்கிறோம் இந்த இடத்துல, வருஷம் இது தான் பிரச்சனை, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே இல்லாமல் இப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க இருக்கிறப்போ பால் இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள்லாம் கிடைக்கிறது இந்த மாதிரி டைமில் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று நான் வந்து டி நகர் பகுதியெல்லாம் போய் பார்த்தேன். அங்கே சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 பத்தாது, குறைந்தது 5000 கொடுத்தால் தான் மக்களுக்கு இந்த நிவாரணம் நிச்சயம் பத்தும். அதே மாதிரி டெல்டா பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளையும் அரசாங்கம் நிச்சயமாக காப்பாற்றணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இயற்கை பேரிடர் இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது என்னென்னா வருஷம் வர ஒரு மழை தான். நவம்பர் டிசம்பரில் வருஷம் நம்ம சென்னை தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். முன்கூட்டியே அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுத்து ராட்சத வடிகால் வசதிகளை அமைத்து ஒரு ஹாங்காங் போல் நமது சென்னையை அடுத்த மழைக்காலத்துக்குள்ளே மாற்றணும் அப்படின்றத தான் தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்குறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சமாதிகள் கட்டுறோம், நினைவிடங்கள் கட்டுறோம், எதேதோ பண்ணுறோம், மேம்பாலம் கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சென்னை சிட்டி வந்து குளம் மாதிரி கடல் மாதிரி இருக்குது. இந்த தீர்வு இதுக்கு என்ன தீர்வுன்றதை முதல்ல அரசாங்கம் கவனத்தில் கொள்ளும். இப்போ நாங்கள் ஆளுங்கட்சி கிடையாது, நாங்கள் போய் சாப்பாடு கொடுக்கலாம், போர்வை வேட்டி சேலை இந்த மாதிரி நாங்கள் எங்களால் முடிஞ்சதை கொடுக்குறோம். பட் அரசாங்கமும் இன்றைக்கி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஆட்சியில் இருப்பவர்கள் நிரந்தர தீர்வாக தொலைநோக்கு பார்வையோடு அடுத்த மழைக்காலம் வருவதற்கு முன் ராட்சத வடிகால் வசதிகளை அமைத்து திமுக எப்பயும் சொல்லுவாங்க நம்ம சிங்கார சென்னைன்னு அந்த சிங்கார சென்னையை உண்மையாக இந்த முறை அவங்க நிரூபிக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். என் கூட வந்திருக்கிறவங்க அத்தனையுமே மாவட்ட செயலாளர், பகுதி எல்லா நிர்வாகிகள், வட்டம் எல்லாரும் இருக்காங்க. மக்கள்கிட்டயே அவங்களை நேரடியாக நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு தான் வரோம். இவங்க எல்லாம் இதே பகுதியில் வசிக்கிறவங்க தான். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் எப்போ வேண்டாலும் அவங்கள அணுகி நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லுங்கள். உடனடியாக வந்து அவங்க களத்தில் இருந்து உங்களுக்காக எல்லா உதவியும் செய்ய தயாராக இருக்காங்கன்னு ஒவ்வொரு வீட்லேயும் மக்கள்கிட்ட நாங்கள் நேரடியாக எங்கள் பகுதி வட்டம் நிர்வாகிகளை சொல்லிட்டு தான் வரோம். நிச்சயம் மக்களுக்கும் எல்லோரும் தெரியுது எது எங்களுக்கு தேவைனாலும் நாங்கள் நிச்சயம் கேட்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ நாங்கள் நேரடியாக எங்கள் பகுதி வட்டம் நிர்வாகிகளை சொல்லிட்டு தான் வரோம். நிச்சயம் மக்களுக்கும் எல்லோரும் தெரியுது எது எங்களுக்கு தேவைனாலும் நாங்கள் நிச்சயம் கேட்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ இம்மிடியேட்டாக என்ன பண்ண முடியும், இம்மிடியேட் நீடு வந்து மணி. இப்போ ஒரு ரேஷன் கார்டுக்கு குறைஞ்சது 5000 இம்மிடியேட்டாக கொடுத்தா தான், ஏன்னா வேலை இல்லை, எல்லா கடைகள் மூடி இருக்குது, விலைவாசி உயர்வு இருக்குது, அத்தியாவசிய பொருள் தேவைகள் இருக்குது. இதை வந்து இம்மிடியேட்டாக அவங்க பண்ணணும்னா அந்த இம்மிடியேட்டாக 5000 கொடுக்கணும். நிரந்தர தீர்வாக இந்த மாதிரி இனி வரக்கூடாது, எதிர்காலங்களில் இது வரக்கூடாது அப்படின்றத என்னோடய மெயின் கோரிக்கையை மக்கள் சார்பாகவும் சரி தேமுதிக சார்பாகவும் நான் சொல்கிறது. ஹாங்காங் இதே மாதிரி தான் பாதிச்சுட்டு இருந்தது ஒவ்வொரு மலைக்கும். ஆனால் இப்போ போய் பாருங்கள் ஹாங்காங்கில் ஒரு எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கல. அந்தளவு அவங்க சிஸ்டம் அவங்க வந்து தொலைநோக்கு பார்வையோடு அமைக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களும் சென்னை சிட்டியை வந்து பெரிய பெரிய வடிகால் வசதிகளை அமைச்சு எங்கேயுமே தண்ணி தேங்காத வண்ணம் இந்த மழை நீர் காலத்தில் வந்து சிட்டியை காப்பாற்றணும். செயல் அதான் நான் சொன்னேன், இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க சாப்பாடு போர்வை அதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ அவங்களும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களை இப்போ நாங்கள் போய் சுற்றி பார்க்குற மாதிரி தான் அவங்க சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போய் இது நீர்நிலைகளை பார்க்குறாங்க. ரைட், நம்ம குறை சொல்லக்கூடாது, பட் இது போதாது. இன்னும் வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணணும். போர்க்கால அடிப்படையில் மிக ரொம்ப ரொம்ப துரிதமாக அதிகாரிகளை அமைத்து இந்த மாதிரி வடிகால் வசதியில் பெரிய பெரிய ராட்சத பம்பு மூலம் வாட்டரை இம்மிடியேட்டாக எடுக்கணும். நிறைய இடங்களில் கரண்ட்டு கிடையாது, அதே மாதிரி எங்கேயுமே வந்து அத்தியாவசிய பொருள் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க.
இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இமிடியேட்டாக ரியாக்ஷன் எடுத்து அவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டேன். இவங்க நான் நேற்றே சொன்னதான் மறுபடியும் சொல்லணும், 40-50 வருஷமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது திமுக அதிமுக ரெண்டு கட்சி தான், வேறு யாரையுமே நம்ம குறை சொல்லவே முடியாது. இப்போ முதல்வராக இருக்கிறவர் மேயராகவும் இருந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, இன்றைக்கி முதலமைச்சராகவும் இருக்கார். ஆனால் காட்சிகள் தான் மாறிக்கிட்டு இருக்கிறே ஒழிய மக்களுடைய நிலைகள் இங்கே மாறல, அவங்களுடைய பதவிகள் தான் மாறுத அப்படி மக்களுடைய நிலை அப்படியே தான் இருக்குது. இது மாறணும் அப்படின்றது தான் நம்மளுடையது. ஏன்னா கலைஞர் ஆட்சி காலத்துலேயே 5-6 முறை அவங்க முதலமைச்சராக இருந்திருக்காங்க, பல முறை அதிமுக ஆட்சியில் இருந்திருக்காங்க. பட் இங்கே எந்த காட்சியுமே மாறல, அப்படியே தான் இருக்குது. இந்த காட்சிகள் மாறி நிஜமான ஒரு சிங்கார சென்னையாக, சிங்கப்பூர் சிட்டிக்கு இணையாக நம்ம சென்னை வரணும். தமிழ்நாடு முழுக்க ஒரு நல்லபடியாக அடுத்த மழைக்காலத்திற்குள் நல்ல தீர்வு ஏற்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.